கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாதுகாக்கப்பட்ட ஆனைமலை மைய வனப்பகுதியில் யானையை காரில் அதீத ஒளி வைத்து விரட்டிய அதிமுக நிர்வாகிக்கு வனத்துறை 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. பொள்ளாச்சியில் உள்ள மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் மைய வனப்பகுதியில் நள்ளிரவில் அதிமுக நிர்வாகி மிதுன் என்பவர் அத்துமீறி நுழைந்தது மட்டுமின்றி காட்டு யானையை விரட்டியடித்துள்ளார். அதுவும் காரில் அதீத ஒளி வைத்து யானையை விரட்டியுள்ளார். இதனை அவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்துள்ளார். இந்த நிலையில் இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் வரையறையின்படி வேட்டையாடுவது போன்ற கடுமையான குற்றமாகும் எனவும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிதுனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.